வணக்கம் நண்பர்களே. இந்திய விடுதலை போராட்டம், நம்ம இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் பல்வேறு தலைவர்கள், பல்வேறு போராட்ட வீரர்கள் எல்லாமே பார்த்தோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கல. அதாவது இந்தியா விடுதலைக்காக போராடினோம், விடுதலை அடைந்தோம், எல்லாம் ஓகே. இந்தியா முதல்ல எப்படி அடிமையாச்சு அதெல்லாம் முதல்ல பார்க்கணும். ஸோ அதை என்னென்னு பார்த்துருவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்கள் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வரலாறுன்றது வந்து திடீர்னுலாம் ஒன்று உருவாகாது. திடீர்னு ஒருத்தன் வந்தான், அப்படியே அவன் டாப்பில் போயிட்டான், ஏதோ ஒரு படத்தில் வருமே, ஆணி போய் ஆவணி போய் ஏதோ வந்தால் அவன் டாப்பில் வருவான், அது மாதிரி திடீர்னுலாம் யாரும் வந்துட மாட்டாங்க. வரலாறு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு சீம்லெஸ் அப்படிம்பாங்க. சீம்லெஸ்னா இடைவெளியே இல்லாத தொடர்ச்சியான ஒரு துணி மாதிரி தான் இருக்குமே தவிர பிட்டு பிட்டாலாம் வராது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம ஜிஇஆர்னு சொல்கிறோம்ல, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு, அது இந்தியாவில் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பாவது படித்தவர்கள் அப்படின்ற பர்சன்டேஜ்னு எடுத்தோம்னா, இந்தியாவில் இந்திய சராசரின்றது 25% இருக்குது. தமிழ்நாட்டோட பர்சன்டேஜ் எங்கே இருக்குது? 51% நிற்கிது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்துருச்சா அப்படின்னா, ஒரே நாளில் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு சீம்லெஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், அதாவது இடைவெளி இல்லாத ஒரு வரலாறு ஒன்று இருக்கும். 67களில் வந்து மறுபடி முதல்ல பள்ளிகளை திறக்கிறது, பள்ளிகள் திறந்த உடனே பின்னாடியே கல்லூரிகளை திறக்கிறது, கல்லூரிகள் திறந்த பிறகு திருப்பி இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகளை திறக்கிறது, பொறியியல் கல்லூரியை திறந்த கட்டத்தோடவே சேர்த்து உடனே டைடல் பார்க் மாதிரி ஒரு காரிடரை க்ரியேட் பண்ணுறது. அப்போது ஒருத்தர் இன்ஜினியரிங் முடித்து வந்தால் அவனுக்கு வேலை கிடைக்கணும், அப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதையும் செய்யணும். இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வரும்போது தான் தொடர்ந்து இந்த ஒரு 60-70 தமிழ்நாடு இப்போ படிப்பில் மேலே வந்திருக்கு அப்படின்னு. இதில் வேறு நம்ம அண்ணன் சீமான் வேறு சொல்லுவார், வள்ளுவரையும் அவை எங்கள் பாட்டு பாட்டன் வள்ளுவரையும் பாட்டி அவை அவ்வையாரையும் என்ன திராவிட இயக்கமாக படிக்க வச்சுது அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டுவார். உண்மையாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, திருவள்ளுவரும் அவ்வையாரும் இருந்த தமிழ் சமூகம் ஏன் தாத்தன் காலத்துலேயும் ஏன் தாத்தாவோட தாத்தா காலத்துலேயும் ஏன் படிக்காமல் போச்சு, அவங்கள படிக்க விடாமல் யார் தடுத்தா அப்படின்ற கேள்வியை கேட்கணும். அவர் சீமான் வந்து வசதியாக அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார். முக்கியமாக என்னென்னா, அவருக்கு வந்து முருகன் வேணும், முருகனோட சேர்த்து பார்ப்பனர்களும் வேணுன்றப்போ அந்த கேள்வியை அவர் கேட்கவே மாட்டார், வசதியாக மறந்துடுவார்னு வச்சிங்களேன். எதுக்காக இதை சொல்கிறோம்னா, சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு திராவிட இயக்கத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு, சம்மந்தம் இல்லாமல்லாம் இல்லை, எல்லாமே ஒரு தொடர்ச்சி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறதுக்காக. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ராஜராஜன் வரலாறுலாம் பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளோலாம் பண்ணவன் ஐரோப்பிய நாடுகள் பக்கம் போகவே இல்லையா, அந்த பக்கம் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. நல்ல கேள்வி தான். ஆனால் உண்மை என்னென்னா, ஏன்னா கடலில் கப்பல்லாம் வச்சுருக்கிறான், கப்பலில் வந்து சைனா வரலாம் போக முடிஞ்சுது அப்படின்னா, கிழக்கு பக்கமாக சைனா வர போனவன் எதுக்கு மேற்கு பக்கமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்கலாமே அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி. ஐரோப்பியர்களை பற்றி தமிழர்களுக்கு தெரியாதான்னா நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த காலத்துலேயே எதுப்போ கரிகால சோழன் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கே வந்து கிரேக்க நாட்டு வணிகர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அதனால் ஐரோப்பியர்கள்ன்றது தமிழர்களுக்கு தெரியாத ஒரு கான்செப்ட் இல்லை. முக்கியமான விஷயம் என்ன, அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் பூரா சிலுவை போரில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சிலுவை போரில் இருந்ததுனால தான் அவங்கள்ட்ட வந்து பெருசாக போய் இன்னும் வியாபாரம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். சீனா வர போகிறது போக வேணும்னு தோன்றிய தமிழர்களுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும்னு தோணாமல் இருந்திருக்காது. அந்த காலகட்டம் வந்து அவங்களோட காலகட்டத்தில் அது வந்து ஒரு லூக்ரேட்டிவ் பிஸ்னஸாக இல்லை, அப்படி தான் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ வரலாற்றில் இது நமக்கு ஏன் தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜன் அங்கே போயிருக்கலாமே ஏன் போகல அப்படின்னு நமக்கு ஏன் தோணுதுன்னா, பின்னாடி உள்ள காலகட்டத்தில் நம்ம அடிமையாகிட்டோம். அப்போது ஒரு வசதிக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அவங்கள கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன நப்பாசைன்னு வச்சிங்களேன். அந்த நப்பாசையில் ஒரு தவறும் இல்லை, ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, அதுதான் உண்மையான விஷயம். அப்போது இந்த ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க, வர்றதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, சும்மா அப்படியே கொளுத்து போய் ஒரு நாள் கிளம்பி வாடா போய் நேராக இந்தியாக்காரன் அப்புறம் ஆட்சி தம்சம் பண்ணி அவங்களெல்லாம் அடிமையாக்கி வச்சு அப்படின்லாம் வந்திருப்பானா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கும் ஒரு தொடர்ச்சியான வரலாறு இருக்குது. என்ன தொடர்ச்சியான வரலாறு, ஐரோப்பாவோட வரலாறு எடுத்திங்கன்னா, ஐரோப்பாவில்
ரோமாபுரி தான், ரோமாபுரி சாம்ராஜ்யம் தான் பெரிய சாம்ராஜ்யமாக இருக்குது. மொத்த எல்லா நாடுகளும் அவங்க கண்ட்ரோல்லையே தான் இருக்குது. அப்போ வந்து நாடுகள்னே கிடையாது, எல்லாமே ரோமாபுரி சாம்ராஜ்யமாக இருக்குது. இப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து ரோமாபுரி சாம்ராஜ்யம் வந்து இப்போ இருக்கக்கூடிய துருக்கின்னு சொல்லக்கூடிய இஸ்தான்புல்னு சொல்கிறோமே துருக்கியோட தலைநகர், அந்த இஸ்தான்புல் வர விரிஞ்சிருச்சு. கிழக்கில் வந்து கிட்டத்தட்ட ஆசிய கண்டத்துக்கு உள்ளே வந்துருச்சு. துருக்கி வந்து ஆசியாவிலையும் உண்டு, ஐரோப்பாவிலையும் உண்டுன்ற மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன். இப்போ ஐரோப்பா யூனியனில் அவங்களும் ஒரு மெம்பர் தான், ஆனால் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஆசிய நாடு தான் வச்சுக்கிங்க. இப்படி இருக்கக்கூடியப்போ இவ்வளோ தூரத்துக்கு அந்த ரோமபுரி சாம்ராஜ்யம் வளர்ந்து அது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமும் அவ்வளோ பெரிய சைஸாக மாறினது தான். ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது அந்த காலகட்டங்களில். ஒரு ரோமாபுரி சாம்ராஜ்யத்துலேருந்து ஒரு செய்தியை அனுப்பி அது இஸ்தான்புல் போய் சேரணும்னா போய் சேர்றதுக்கே 3 மாதம் ஆகும். 3 மாதத்துக்குள்ளே இங்கே செய்தி அனுப்பின ராஜாவே செத்தாலும் செத்துருவான்னு வச்சிங்களேன். சேம் கான்செப்ட் தான். நம்ம சோழர்கள் வந்து பிற்காலத்தில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமும் முதல்ல க்ளோரியஸாக இருந்ததுக்கு காரணமும் என்னது, சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டு. பின்னாடி வந்த பாண்டியர்கள் நாயக்கர்கள் போல் டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட அந்த பாளையங்கள் மாதிரியோ இல்லை முகலாய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இந்த நவாபு அந்த மாதிரி கான்செப்ட், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு, ஒவ்வொரு ஏரியாவும் ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க மட்டும் நேராக சக்கரவர்த்திகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார்ன்ற கான்செப்ட் கிடையாது. சோழர்களோட கான்செப்ட் என்ன, எல்லா இடத்துலையும் அஃபீஷியல் மிஷினரி பியூரோக்ரஸி, எல்லா இடத்துலையும் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு மேலே ரிப்போர்ட்டிங்க்கு ஒரு அதிகாரி, அதுக்கு மேலே ரிப்போர்ட்டிங்க்கு. இப்போ உள்ள நம்ம மாடர்ன் சிஸ்டம் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதுவே இன்னொரு காரணம் வீழ்ச்சிக்கு, ஏன்னா கம்யூனிகேஷன் வேகமாக போகாது. புரியுதா? ஏன்னா சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்குள்ளே யாராவது ஒருத்தனை அனுப்பிச்சு விட்றலாம். ஒருத்தன் குதிரையை கிளம்புறான்னு தஞ்சாவூர்லேருந்து கிளம்புனா அவன் சென்னை வர வந்துடுவான், இல்லை கன்னியாகுமரி வர போயிடுவான். எங்கே வேணால் அன்றைக்கி ஒரு ராத்திரியாக விரட்டுன்னு குதிரையில் போட்டு விரட்டி எவ்வளோ முடியுமோ, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே குதிரையில் ட்ராவல் பண்ணியாவது போய் செய்தி போய் சேர்ந்துடும். ஆனால் சாம்ராஜ்யம் விரிவடைஞ்சு அது பாட்டுக்கு கங்கை வர போயிடுச்சுன்னு வச்சிக்கிங்க, இங்கேருந்து ஒருத்தன் கிளம்பி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இதே பிரச்சனை தான் ரோமாபுரி சாம்ராஜ்யத்துலேயும் நடக்குது. சைஸு பெருசாகி அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாமல் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று ரோமாபுரி சாம்ராஜ்யம், இன்னொன்று கிழக்கு ரோமாபுரி சாம்ராஜ்யம் அல்லது பைசாண்டியன் எம்பையர் அப்படின்னு பேர். அந்த ஒரிஜினல் ரோமாபுரி சாம்ராஜ்யத்துக்கு ரோம் நகரம் தலைநகராக இருக்குது. இந்த கிழக்கு ரோமாபுரி சாம்ராஜ்யம் பைசாண்டியன்னு சொல்கிறோமே அதோடய தலைநகராக கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறாங்க. இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் நகரம் வந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால என்ன ஆகுது, அடிக்கடி சண்டை வருது. இப்போது இஸ்லாமியர்கள் எழுச்சிக்கு பிறகு, இஸ்லாமியர்கள் முகமது நபி காலத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு ரைஸுக்கு வர்றாங்க. அப்போ அந்த ரைஸ் வரும்போது என்ன ஆகுது, அடிக்கடி சண்டை. இந்த சண்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தோட ஆட்சி அதிகாரம்லாம் கைவிட்டு போக ஆரம்பிக்குது. இவங்க அந்த கான்ஸ்டான்டினோப்பிள பிடிக்க வேண்டியது, அதுக்கு இஸ்தான்புல்னு அவங்க பேர் வைக்க வேண்டியது, அவங்க போனோடனே இவங்க திருப்பி வந்து பிடிக்க வேண்டியது, திருப்பி கான்ஸ்டான்டினோப்பிள்னு பேர் வைக்க வேண்டியது, இப்படி மாற்றி மாற்றி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான், அதாவது கிபி 800, 900, 1000 இந்த காலகட்டங்களில் தான் என்ன ஆகுது, அங்கங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் கடுப்பாகுது. ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு சின்ன சின்ன கவர்னர் மாதிரி எல்லோரும் இருக்காங்க. அவங்களே பிற்காலத்தில் தங்களை அரசர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இவங்க எல்லாருக்கும் என்ன கடுப்பாகுது, இங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டமே வந்து என்ன ஆகிடுது, ரோமாபுரி சாம்ராஜ்யத்தோட தலைவராக அரசர் இருந்தது போக, ஏன்னா கடைசி ராஜா வந்து ரோம்லோஸ்னு ஒருத்தர், ரோம்லெஸ்லேயே ஆரம்பித்து ரோம்லெஸ்லேயே முடியும்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போப்பாண்டவர்னு ஒருத்தரை கொண்டாந்து வச்சுட்டு அவரை தலைவராக்கிறாங்க. அவரை தலைவராக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொலிட்டிக்கல் பியூரோக்ரஸி அப்படின்றது தியோக்ரஸியாக மாறுது, மத தலைமையாக மாறும்போது அங்கங்கே அதிருப்திகள் வெளிவருது. என்ன இருந்தாலும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறது, புனித போர், எல்லோரும் ஆளுக்கு ஒரு படையை ரெடி பண்ணி கொஞ்சம் காசை ரெடி பண்ணி எல்லோரையும் கொடுத்து அனுப்புங்கன்னு வருஷம் இப்படி காசு கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஏரியாவில் இருக்க கவர்னர் கடுப்பாக வேணா ஆக மாட்டானா, இது என்ன எரிச்சலாக இருக்குமே, போன வருஷம்தான் காசு கொடுத்தோம், இப்போ இந்த போயிட்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்தாச்சு, இல்லை போன வருஷம் போய் தோத்துட்டு வந்தாச்சு, இந்த வருஷம் மறுபடியும் ஆள் அனுப்புன்றான், திருப்பி ஆள் அனுப்புன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. அப்போ இந்த நைட் ஆஃப் டெம்ப்ளார்ஸ் அப்படின்னு, நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளார்னா என்ன, கோயிலின் வீரர்கள்,
இந்த நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளார்ஸ் வந்து இதை வந்து இன்னும் போட்டு நிறைய போட்டு ஆற அரைன்னு அரைப்பாங்கன்னு வச்சிங்களேன். இந்த நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளார்ஸ் தான் வந்து அது என்ன அது இலுமினாட்டி அது இதுன்னு போட்டு உருட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் வந்து இந்த புனித போருக்கு போகிறேன்னு ஒத்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளை அங்கேயும் கொடுத்துருவாங்க. அந்த வெள்ளை அங்கி போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த தேவையான ஆயுத என்ன சொல்கிறது அந்த கவச குண்டலங்கள்லாம் போட்டு பார்க்கணும் வச்சிங்களேன். போட்டு அதுக்கு மேலே இந்த வெள்ளை அங்கேயே போட்டுப்பாங்க. அதில் சிலுவை சிம்பிள் இருக்கும். இது என்ன இப்போ இவங்க பொறிக்க மாதிரி ஆகிட்டாங்க, ரவுடி மாதிரி. சண்டை இல்லாத காலத்தில் ஊருக்குள்ளே போவாங்க, நேராக போனால் எவனா கடை வச்சுருந்தானா புனித போருக்கு போகிற வீரண்டா குடுறானே எல்லாத்தையும் ஓசியில் வாங்கிட்டு போயிடுறது. இப்படியே எல்லாம் நடக்குது. இந்த கூத்து தாங்க முடியாமல் முதல்ல முடிச்சுக்கிறது மூன்று இடங்களில், ஒன்று ஃப்ரான்ஸு, ஒன்று இங்கிலாண்டு, இன்னொன்று ஜெர்மனி. இல்லை ஜெர்மனியும் இங்கிலாண்டும் தான் ப்ரோட்டஸ்டன்ட்டு அப்படின்ற கான்செப்டுக்கு போகிறாங்க. நாங்கள் இனிமேல் எங்களுக்கு போப்பாண்டவரே தலைமைக்கு வேண்டாம், அதனால் தூக்கி போடு. நாங்கள் தனியாக ஒரு சர்ச்சு வச்சுக்கிறோம், அந்த சர்ச்சுக்கு தனியாக ஒரு தலைமை வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு படத்தில் வருமே, உங்கள் பூசாரித்தனமும் வேணாம், உங்கள் பொங்கல் சோறு வேணாம், போங்கடா அப்படின்னு. அது மாதிரி ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நான் எங்களுக்கும் போப்புக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாது, அதனால் நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு இவங்க போனது. காரணமே என்னென்னா, இந்த சிலுவை போருக்கு பணம் கட்டி மாளலை, வருஷா வருஷம் செலவு, ஊருக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியல, பஞ்சம் வந்தாலும் காசு விடுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்றப்ப தான் இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்படி வெளியே வரும்போது இதை பார்த்து ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக நாங்களும் போகிறோம் நாங்களும் போகிறோன்ட்டு, அவங்க தனியாக ப்ரோட்டஸ்டன்ட்டுலாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. நாங்கள் கேத்தலிக்காகவே இருந்துக்கிறோம், மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் போ அப்படின்னு ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக பிரிகிறாங்க. அப்படி பிரியறது தான் ஸ்பெயின், போர்ச்சுகல், அதுன்னு மற்ற எல்லா நாடுகளும் தனித்தனி நாடுகளாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க. பிரிய ஆரம்பிக்கும்போது என்னாகுது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட ரிசோர்ஸஸ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வருஷம் வருஷம் தண்டை கட்டுற மாதிரி மொத்தமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கட்டாமல் அங்கேயே பணம் சேரும்போது என்னாகுது, சர்ப்ளஸ் வருது. சர்ப்ளஸ் வரும்போது அந்த நாடு அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கெங்கே போகலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் என்னாகுது, நம்ம பார்த்தோமே ஏற்கனவே இஸ்லாமிய பொற்காலம், நான் சொன்ன வரலாறு வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல வேறு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இஸ்லாமிய பொற்காலத்தில் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரேபிய நாட்டு கண்டுபிடிப்புகள் ஸ்பெயின் வர வந்துருச்சு. ஏன்னா அரேபியர்கள் வந்து ஸ்பெயின் வர வந்து பிடிச்சிட்டாங்க. ஸ்பெயினில் இருந்த இஸ்லாமியர்களுக்கு பேர் மூர்னு பேர், அவங்களுடைய அடை மொழின்னு அந்த லாஸ்ட் நேம்னு சொல்லுவாங்களே அதை மூர்னு வச்சுருப்பாங்க. இப்போவும் அமெரிக்காவில் நிறைய பேர் மூர்னுலாம் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள். அப்போ அந்த ஸ்பெயின் வர வந்துச்சுன்றப்ப என்னாகுது, அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையாக இந்த அரபு நாட்டு நூல்கள் அனைத்தும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்படியே நேராக லத்தீனில் மொழிபெயர்க்கிறாங்க எல்லாத்தையும். லத்தீனில் மொழிபெயர்த்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லத்தீன்லேருந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷ்லன்னு எல்லாம் அந்த லோக்கல் லாங்குவேஜஸ்லேயும் மொழிபெயர்க்கப்படுகிறது. இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியுது, அல்பெருனியில்னு ஒருத்தர் அந்த காலத்திலே சொல்லிட்டாருப்பா, ஒரு 300 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார் பூமி உருண்டன்னு. இங்கே நம்ம போப்பாண்டவர் வந்து பூமி தட்டன்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. அப்போது இந்த காலகட்டம் வந்து இந்த 1200-300 தாண்டி வரும்போது ஐரோப்பிய நாடுகளில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. அது வந்து ரெனைசன்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. அதில் முதல்ல கிளம்புன ஆள் தான் நம்ம கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஆங்கிலத்தில் அவர் பேர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவரோட ஸ்பானிஷ் மொழியில் சொல்கிறதா இருந்தால் கிறிஸ்டோபோரஸ் கொலம்பஸ் தான் அவரோட பேர். இவர் என்ன பண்ணுறாரு, போய் அந்த ராணிகிட்ட போய் சொல்கிறார், ராணியம்மா இந்த மாதிரிலாம் புக்கெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க, அதனால் உலகம் உருண்டையாக தான் இருக்கும், நம்ம வந்து இப்போ கிழக்கு பகுதியில் அப்போ ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா ஸ்பைசஸ், அதாவது நம்ம தமிழில் சொன்னால் மசாலா பொருட்கள்னு சொல்லாமா எனக்கு தெரியல, வாசனை திரவியங்கள்னு சொல்ல முடியாது, அது வந்து பர்ஃப்யூமு. ஸ்பைசஸ்னால் மசாலா, அதாவது கார வகைகள், மிளகு இது போன்ற பொருள்லாம் இந்தியாவில் இருந்தால் வரணும். ஆனால் என்ன நடக்குது, இப்போ நம்ம சுயஸ் கால்வாய்னு சொல்கிறோமே, அதாவது செங்கடலும் மத்திய தரைக்கடலும் வந்து முடியக்கூடிய பாயிண்ட் பார்த்தோம்னா நிலப்பகுதி, கப்பல் வந்து அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எகிப்து நாட்டு துறைமுகத்துக்கு பேர் அலெக்சாண்ட்ரியான்னு பேர். அந்த அலெக்சாண்ட்ரியா வர தான் வர முடியும். அதை தாண்டி போகணும்னா அரேபியர்களோட துணை தான் வேணும். அவங்க விட மாட்டாங்க, வேணா நீ என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. நேராக கொண்டு போய் நீ போய் இந்தியாவிலலாம் வாங்க முடியாது, வாங்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா கப்பலை தூக்கிட்டு அந்த பக்கம் போய் இறக்க முடியாது இல்லைங்க. அப்போது
எல்லாரும் ஒவ்வொருத்தராக என்ன யோசிக்கிறாங்க, கொஞ்சம் அதாவது நல்லா யோசிப்பாருங்க, கொஞ்சம் சர்ப்ளஸ் வந்தால் தான் வேறு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்க மாட்டான், முதல்ல சாப்பாடு பிரச்சனையை பார்ப்போம்மா. சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா அடுத்தால ட்ரெஸ்ஸுஸ் வாங்கலாமா, அதுக்கு அடுத்தால சரி வீட்டில் ஒரு சேர் டேபிள் வாங்கி போடுவோமா, உட்கார்றதுக்கு தரையிலேயே ஏன் உட்காரணும், ஒரு டிவி வாங்கி வைக்கலாமா, இப்படி ஒன்றுன்னா அந்த சர்ப்ளஸ் பணம் வரும்போது தான் அடுத்த கட்ட அந்த வேலைகளை இன்னும் சுலபமாக்கிறது எப்படின்ற பற்றின சிந்தனை வரும். எப்போ இந்த சிலுவை போர்லேருந்து இவங்கெல்லாம் விடுபட்டாங்களோ, திருப்பி திருப்பி சிலுவை போர்னு சொன்னால் நம்ம லீபன் ஐயாவுக்கு வேறு கோவம் வந்துடும். அவர் வந்து நேற்று நம்ம என்ன பெருவெள்ள கதைகளை பார்த்துட்டு, இந்த பெருவெள்ள கதைகள் தொடரை பார்க்க பார்க்க தேவனின் மீதான விசுவாசம் எனக்கு மேலும் மேலும் அதிகரிக்கிறதுன்னு வேறு கமெண்ட் போட்டிருந்தார். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சியிலலாம் அர்த்தமே இல்லாத மகிழ்ச்சி. அதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, விஞ்ஞானபூர்வமாக பூமியை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்து பூமி உருவாகி 65 கோடி வருஷங்கள் ஆச்சு. 65 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் பூமி உருவாச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குங்கன்னு வச்சிங்களேன், ரேடியோமெட்ரி, கெமிஸ்ட்ரி, அந்த பாறைகளோட வயது, இது எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பூமி உருவாகி 65 கோடி வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பைபிள் என்ன சொல்லியிருக்கு, 6வது நாள் மனுஷனை படைத்தார், சரியா? 6வது நாள் தான் 6வது நாள் தான் மனுஷனை படைத்தாரா, இல்லை முதல் நாள் படைத்தாரா, எப்படியோ வச்சுக்கிங்க, மனுஷனை படைத்தார், பூமியை படைத்தார், மனுஷனை படைத்தார். ஆதாம் படைக்கப்பட்ட நாள்லேருந்து 2000 வருஷம் கழித்து யார் வரா, ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் வந்து எப்போ வந்தார் அப்படின்னா, இயேசு பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இவ்வளோ தானே கான்செப்ட். அப்போ உங்கள் பைபிள் கதைப்படி பூமி உருவாக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, வெறும் 6000 வருஷம் தான் ஆகுது. புரியுதுங்களா? உங்கள் ஆதாம் பிறந்து 2000 வருஷம் கழித்து ஆபிரகாம் பிறக்கிறாரு, ஆபிரகாம் பிறந்து 2000 வருஷம் கழித்து இயேசு வராரு, இயேசு பிறந்து இப்போ 2000 வருஷம் ஆச்சு. மொத்தமாக கணக்குப்படுத்தோம்னா 2000, 2000, 2000, மொத்தம் 6000, கூட ஒரு 5 நாள் வேணால் சேர்த்துக்குங்க. அந்த ஆதாம் முதல்லே படைக்கப்பட்டார்ல, அதனால் ஒரு 5 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6000 வருடமும் 5 நாளும் தான் வருது. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுக்கு தெளிவாக கண்டுபிடிச்சி 65 கோடி வருஷம் ஆகுதுன்னு. இப்போ இதில் தெரியுதா பைபிள் வந்து ஃப்ராட் புக்குன்னு, சரியா? பைபிள் வந்து எல்லாமே ஃப்ராட் புக்கு தான் அது. அது எவனோ ஒருத்தன் உங்களை மாதிரி நம்ம லீபன் தோழர் லீபன் மாதிரி ஒருத்தரை ஏமாற்றி காசு கொடுங்கிறதுக்காக எழுதி வச்ச புக்கு. அதில் வந்து தேவன் மேலே விசுவாசம் வந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, ஐரோப்பிய நாடுகள் டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணமே அவர்கள் போப்பை விட்டு விலகியது. போப்பையும் கிறிஸ்டியானிட்டியும் ஓரமாக வைங்க, அதெல்லாம் சண்டே சர்ச்சில் வந்து சாமி கும்பிடும்போது வச்சுக்கலாம், மற்ற நேரத்தில் நீங்கள் உள்ளே தலையிடாதீங்கன்னு சொல்லி அவங்க வெளியே விளக்குனதுக்கப்புறம் தான் அவங்க உருப்பிட ஆரம்பித்தாங்க. நம்ம என்ன பண்ணோம் அதே காலகட்டத்தில் இங்கே, அவங்க வந்து ஒரு 13வது நூற்றாண்டில் சர்ச்சை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 13வது நூற்றாண்டிலேருந்து மொத்தமாக பார்ப்பனியத்துக்கு உள்ளே உளுந்து கோயிலுக்குள்ளே போய் நாசமாக போயிட்டோம். நம் தமிழ்நாடும் இந்தியாவும் நாசமாக போனது காரணமே 13வது நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ஓவராக பக்தி ஆகிட்டோம். ஐரோப்பிய நாடுகள்லாம் உருட்டதுக்கு காரணமே 13வது நூற்றாண்டுகளில் தான் அவங்க பக்தியை விட்டு வெளியே வந்தாங்க. அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இப்போது இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன சொல்கிறாரு, அவன் அரபு நாட்டுக்காரன் நம்மளை விட மாட்டான், இவர் பூமி உருண்டன்றாரு. அப்போ நம்ம கிழக்கு நோக்கி போய் தான் இந்தியாவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்பைசஸ் அதாவது சாப்பாடை வந்து சப்புன்னு சாப்பிட முடியாது. அதுக்கு மிளகா, அப்போ மிளகா கண்டுபிடிக்கப்படலை, மிளகு மட்டும்தான் காரத்துக்கு பயன்படும், அந்த மிளகு இந்தியாவில் மட்டும்தான் விளையும். அதனால் வேறு வழியே இல்லாமல் பழைய ரோமாபுரி சக்கரவர்த்தி காலத்தில் இருந்து கொலம்பஸ் காலம் வர, வாஸ்குடகாமா காலம் வர, அதாவது கிபி 1500 வர, இன்னும் சரியாக சொன்னால் 1498 வர இந்தியாவை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க காரம் சாப்பிடணுன்னா, வேறு வழியே கிடையாதுன்னு. அப்போ கொலம்பஸ் என்ன சொல்கிறாரு, பூமி உருண்டன்னு என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏன் கிழக்கு பக்கமாக நிலத்து வழியாக போகணும், நான் வந்து மேற்கு பக்கமாக கடல் வழியாகவே போய் நான் நேராக இந்தியாவுக்கு வந்துடுறேன், இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து எல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்றார். சரிப்பா, அது முதல்ல ஒத்துக்கலன்னு வைங்களா, அப்புறம் பல்வேறு முறை போய் கேட்டு கடைசியில் ஓகேன்றாங்க. அவர் சரின்னு வாங்கிட்டு நேராக கிளம்புறாரு. ஒரு 6 மாதமாக போய் ஒரு நிலப்பகுதி வந்துடுது, வந்தவொடனே ஆஹா இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டார். அவர் போய் சேர்ந்த இடம் இப்போ இருக்கக்கூடிய கிழக்கு இந்திய மேற்கிந்திய தீவுகள்.
அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் ஒரு நாலு தடவை திருப்பி திருப்பி போயிட்டு வந்தார்னு வச்சிங்களேன். போயிட்டு வந்து இது இந்தியா தான் இந்தியா தானே அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கடுத்தால் வந்தவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்கோடகாமா, சரி நான் கிழக்கு பக்கமாகவே கடலில் வழியாக போய் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தான் அவர் கிளம்புறாரு. அவர் போர்ச்சுகல் நாட்டுக்கார், இவர் ஸ்பெயின் நாட்டு ராணியோட துணையெல்லாம் போயிட்டு வர்றாரு. அந்த போர்ச்சுகல் ராஜா நாங்கள் பாருங்கள் கொலம்பஸ்லாம் போயிட்டு வந்தார், நானும் போயிட்டு வரேன் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவர் கிளம்பி ஒரு வழியாக நேராக வந்து காலிக்கட்லேயே இறங்கிட்டார் 1498. இதே மாதிரி மறுபடியும் ஸ்பெயின்லேருந்து இன்னொருத்தர் கிளம்புனார், அவர் பேர் ஃபெர்டினாண்ட் மெகலன்னு பேர். அவர் என்ன பண்ணார், பூமி உருண்டதுன்னு நான் போய் சுற்றிட்டு வரேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் புராணத்தில் மட்டும்தான் முருகனும் பிள்ளையாரும் பூமியை சுற்றணும்னு பிளான் பண்ணாங்க, ஆனால் உண்மையிலே பூமியை சுற்றி வந்தது ஐரோப்பியர்கள் தான். இந்த மெகலன் என்ன பண்ணுறாரு, அவரும் கிளம்பி போய் அப்படியே ஒரு வழியாக தென் அமெரிக்காவெல்லாம் சுற்றி ஃபிலிப்பைன்ஸ் எல்லாம் போய் அப்படியே வந்து ஒரு வழியாக இந்தோனேஷியா பக்கம் வந்துட்டார். இந்தோனேஷியா பக்கம் வரும்போது தான் அங்கே ஒரு சண்டை, லாப்பூ லாப்பூ அப்படின்னு ஒரு தீவு. அந்த தீவில் இருந்த மன்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் பேரே வந்து ஒரு ராஜா ராமா அப்படின்னு தான் வரும், ராமான் தான் பேர். அவருக்கெல்லாம் அந்த சோழ வம்சத்தோட மிச்சம் மீதி. நம்ம 1001 ஒன்று எடுத்தார்ல செல்வராகவன், அது மாதிரி யாரும் காட்டுக்குள்ளெல்லாம் வரல, அவங்க ராஜாவே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து கவர்னராக இருந்தவங்க அவங்கெல்லாம். அவங்கள்ட்ட தோற்று போகிறது மட்டும் இல்லை, செத்தும் போயிட்டார் மெகலன். மெகலன் செத்து அதுக்கப்புறம் அவரோட நெக்ஸ்ட்டு செகண்ட் மேட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் திருப்பி மீதி படைகள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டார், வந்து சேர்ந்துட்டார் ஊருக்கு. வந்துட்டாருன்னே தான் இது நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மூணு பேர் வந்துட்டாங்க, மூணு பேர், அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ், வாஸ்கோடகாமா, மெகலன், இவங்கெல்லாம் அந்த 1400 சொச்சங்களில் ஆரம்பித்து 1510 அந்த காலகட்டத்தோட இவ்வளோ பயணங்களையும் முடிச்சிட்டாங்க. இதை முடித்த உடனே இங்கிலாந்தில் ஒருத்தருக்கு தோணுது, அப்போ நம்ம மட்டும் என்ன தக்காளி தோக்கா சும்மா உட்காந்துருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறார். அவர் பேர் தான் ஃப்ரான்சிஸ் ட்ரேக். அவர் யார் என்னன்றதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போமா, ஏற்கனவே டைம் நிறைய ஆயிடுச்சு, அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த ஐயா சுபவியின் இந்த மூன்று நூல்கள், தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 6 தொகுதியும் வாங்குகிற நண்பர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த நூல்களை எல்லாம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம், அது ஏன் வேலை, நான் சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாங்குங்க. வாங்கி உங்கள் அறிவு தேடலுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் தொடர்பு கொண்டிங்கன்னா எங்கள் தோழர் அமுதா வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வார், புத்தகத்தை எப்படி ஆர்டர் செய்வது அப்படின்னும் விளக்கம் கொடுப்பார். நாளை அடுத்த வாரம் சந்திப்போமா, நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.